இங்க ஒரே ஒரு விஷயம், எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளையும் அடிப்படையாக அமைது. இந்த முடிவுகள் பெருசோ சின்னதோ, நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா எடுக்கிற முடிவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடய வாழ்நாள் நான் இப்படி தான் கழிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எங்கே சம்பளம் வாங்கிட்டு என்ன வேலை பார்த்துட்டு உங்கள் வாழ்நாள் ஃபுல்லும் கழிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுக்க போகிற முக்கியமான முடிவாக கூட இருக்கலாம். இப்படி எல்லா முடிவுக்கும் அடிப்படையாக அமைகிறது ஒரே ஒரு விஷயந்தான், அதுதான் பயம். இந்த பயங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் எல்லா விஷயங்களும் இயக்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் அடிப்படையாக அமையுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே புரியும், நீங்கள் எல்லா முடிவுகளையும் ஒரு பயத்தினால தான் எடுக்கிறீங்க. தினமும் காலையில் கண் முழிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் பயப்படுறோம், இந்த நாள் எப்படி போகும்னு பயப்படுறோம், நம்ம நேற்று செஞ்ச ஒரு விஷயத்தோட தாக்கம் இந்த நாளை பாதிக்குமோ அப்படின்னு பயப்படுறோம். இப்படி பயந்துக்கிட்டு நம்ம வாழ்நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு. ஆனால் உண்மையான சாகா வரங்கிறது நீங்கள் சாகாமல் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்கிறதில்ல, அது ஒரு பயத்திலேருந்து பிறக்குது. அந்த பயத்தில் உங்களுக்கு ஒரு ஆசை வருது, அதுதான் அந்த சாகா வரம். ஆனால் உண்மையிலே உங்களை அழிக்க முடியாத ஒரு சக்திங்கிறது நீங்கள் எப்பெல்லாம் பயம் இல்லாமல் வாழ்கிறீங்களோ அந்த நிமிஷங்கள் தான். இதை நான் சொல்லலை, சொன்னது அலெக்சாண்டர் த கிரேட், மேன்ஸ் இம்மார்டாலிட்டி இஸ் நாட் டு லிவிங் ஃபார் எவர், இட்ஸ் த விஷ் ரைஸ் ஃப்ரம் ஃபியர், ஈச் மொமெண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் மேக் த மேன் இம்மார்டல். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு யாராலையும் அழிக்க முடியாது. ஸோ இந்த பயம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும், அந்த பயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்காது, ஆனால் இந்த பயங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது என்னோடய 10th பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருந்த டைம். அன்றைக்கி எனக்கு மேக்ஸ் எக்ஸாம். நானும் மற்ற பசங்க மாதிரி நல்லா படிச்சுட்டு எல்லா ஃபார்முலாஸும் ஒர்க்கப் பண்ணிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனேன். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருந்தேன், கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு, கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எல்லாமே எனக்கு தெரிஞ்சதாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எக்ஸாமை எழுத ஸ்டார்ட் பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சமயம் சால்வ் பண்ண ஆரம்பித்தேன், ஆன்சர் வரல, ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு, எந்த ஃபார்முலா எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், எப்படி பண்ண ஆன்சர் வரணும் அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன், ஆன்சர் வரவே இல்லை. இத்தனைக்கும் எனக்கு நல்லா தெரியும், நான் நல்லா படிப்பேன், எனக்கு மேக்ஸ் நல்லா வரும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஆன்சர்ஸ் வரல, ஐம் கம்ப்ளீட்லி பிளாங்க், எனக்கு பிளாங்காக இருந்துச்சு, எதுவுமே யோசிக்க தோணல. அப்புறமா சரி அப்படின்னு சொல்லி 10 மார்க் கிராஃபுக்கு. ஸோ கிராஃபை சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். கிராஃபை கடைசி ஒரு 10-20 நிமிஷம் தான் இருக்கும், சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன், முடிச்சுக்கிறேன், முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். இப்போ ஸ்டாஃப் பார்த்து என்று சொல்கிறாரு, என்னடா கிராஃபை தப்பாக வரைஞ்சிருக்கிறேன், 10 மார்க் டாது அப்படின்னு. எனக்கு என்ன சொல்லனே தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தான் வரைஞ்சிருந்தேன், இருந்தாலும் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை அழிச்சிட்டு அந்த கிராஃபை வரைஞ்சேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு பிளெயின் கிராஃப் ஷீட்டில் நீங்கள் வரைஞ்ச படத்தை அழிச்சிட்டு வரைஞ்சா அது எவ்வளோ தூரம் அசிங்கமாக இருக்கும், அதுதான் நானும் பண்ணேன். இருந்தாலும் வரைஞ்சி முடிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் இருந்து முடிச்சுட்டு வெளியில் வரேன், வெளியில் வந்து வீட்டில் வந்து உட்காந்தா நிம்மதி இல்லை, மனசில் பயம், மேக்ஸில் ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிற பயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அப்போ ஒரு விஷயம் முடிவு பண்ணேன், மேக்ஸில் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, மற்ற சப்ஜெக்ட்லலாம் நல்லா படிக்கணும், எல்லாத்துல நிறைய மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்க ஆரம்பித்தேன். இருந்தாலும் மனசில் ஒரு எண்ணம் உறுத்திக்கிட்டே இருக்குது, மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, எந்த டியூட்டோரியல் கிளாஸ் போகலாம், எப்படி அதை பாஸ் ஆகலாம், அடுத்த ரீ எக்ஸாம் எப்போ நடத்துவாங்க, இப்படிங்கிற எண்ணம் என்னோடய மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக ரிசல்ட் வந்துச்சு, ரிசல்ட் அடித்து பார்த்தேன், மேக்ஸில் 91 மார்க், எனக்கே ஷாக். அப்போது எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுது, அதாவது இந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பயங்கிறது நம்ம மனசில் வந்துச்சு அப்படின்னா நிறைய தேவையில்லாத குழப்பங்கள் வரும், அந்த குழப்பத்துக்கான சொல்யூஷனை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம், அதுலேயே நம்ம மைண்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்கும், அதுக்காக எனர்ஜி கொடுக்கறதுலையே நம்மளால் நிறைய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க, அந்த ப்ராசஸர்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் அதில் ஹை குவாலிட்டியான கேம் கூட விளையாடலாம், பிரச்சனையே இல்லை. அப்போது நீங்கள் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, அதே டைமில் உங்களால் ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடிட் பண்ண முடியுமா, அதுக்கு உங்களோட ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுமா, கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி தாங்க நம்மளோட பிரெயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை சில விஷயங்களில் தான் செலவு பண்ண முடியும். அப்போது உங்கள் மைண்டில் சில சந்தேகங்கள், அந்த பயத்தினால் ஏற்படக்கூடிய டவுட், அதெல்லாம் இருக்கும்போது அதுக்கான சொல்யூஷனை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் தான் உங்களோட எனர்ஜியை செலவு பண்ணிட்டு இருப்பீங்க, அதை தாண்டி உங்களால் ப்ரொடக்டிவாக எனர்ஜியை செலவு பண்ண முடியாது, இதை நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் உங்கள் மனசில் பயம் வரும்போது என்ன பண்ணலாம்,
எப்படி நம்ம சேஃப் ஆகலாம், ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணால் பொழைச்சிப்போம் அப்படிங்கிற சந்தேகம், அதுக்கான சால்விங், அதுக்கான சொல்யூஷன், அதை தேடியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இதனாலே நம்மளோட எனர்ஜி தெரிஞ்சோ தெரியாமலையோ நடந்து முடிஞ்ச விஷயத்திலேயே செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், நடக்க போகிற விஷயத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஸோ இந்த பயம் வரும்போது அந்த பயத்தை கடந்து போகணும். அந்த பயத்தினால நீங்கள் உங்கள் மேலே சந்தேகப்படக்கூடாது. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த எனர்ஜியை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் செலவு பண்ண முடியும். நம்ம எல்லாருமே ராக்கெட் லான்ச் பார்த்துருப்போம். அந்த ராக்கெட் லான்ச் 10, 9, 8, 7 அப்படின்னு கவுண்ட் டவுன் கம்மியாகும். அப்புறமா ராக்கெட்டில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் 1000 miles, 10,000 miles, 17,000 miles, ஃபைனலி வியர் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ராக்கெட் லான்ச் அந்த கவுண்ட் டவுன்லேருந்து அந்த கிராவிட்டியை தாண்டி போகிறது வர எல்லாரோட மனசுலேயும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். போய் சேருமா சேராதா, இடைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வராதான். ஆனால் ஒன்ஸ் அந்த அவுட்டர் ஸ்பேஸுக்கு போயாச்சு அப்படின்னா சேஃப் ஜோன். அதே மாதிரி தாங்க இந்த பயத்தை நம்ம கடந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு, அந்த பயங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த பயத்தை வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பயத்தை நம்ம கடந்து போகணும். நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன். ஆரன் லீ ரால்ஸ்டன், அவர் மலையேறுபவர். அவர் வந்துட்டு எப்போவுமே அடிக்கடி ஹாபி ஆட்டு மலையேறுவார். ஒரு நாள் இப்படி தான் மலையேறிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அவர் கையில் விழுது. அவரோட கை அந்த பாறைக்கும் மலை முகடுக்கும் நடுவில் மாட்டிக்கிச்சு. கையை இழுத்து இழுத்து பார்க்குறாரு, கை வெளியில் வரவே இல்லை. சரி, யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. 6 நாள் ஆகுது, யாருமே வரல. சரி, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கையிலேருந்து ஒரு சின்ன பாக்கெட் நைஃப் எடுத்து அவரோட கையை, தன்னோட சொந்த கையை வெட்டி போட்டுக்கிட்டு அப்புறமும் ஒரு மைல் ஏறி மேலே போய் நின்று ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்படுறாரு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ரால்ஸ்டன்ட்டை அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி கேட்டோம் அப்படின்னா அவர் சொன்ன பதில், நான் இதை விட மோசம் ஆகும்னு நினச்சேன், நல்ல வேலை அந்த அளவுக்கு மோசம் ஆகலை அப்படின்னு சிரிப்பாரா. ஸோ இதே மாதிரி தான் இந்த பயங்கிறது நம்ம வாழ்க்கையில் வரும். அந்த பயத்தை தாண்டி போகும்போது நம்ம சொல்கிற விஷயம், நம்ம நினச்ச அளவுக்கு இது டஃப்பாக இல்லை, நான் இன்னும் ரொம்ப மோசமாகவும் நினச்சேன், நல்ல வேலை ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இங்கே ஏதாவது ஒரு விஷயம் டிசிஷன் இங்கே பயந்து பயந்து எடுத்திருப்பீங்க. அந்த பயந்து பயந்து எடுத்த முடிவு இன்றைக்கி நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நினச்ச அளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்க விஷயமும், அந்த விஷயத்தை நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு சொல்லுவீங்க, நான் நினச்ச அளவுக்கு இது பயமா இல்லை. அதே மாதிரி தாங்க இங்கே நம்ம இந்த பயத்து மேலே இருக்கிற பயத்தினாலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இதனாலேயே எல்லா டிசிஷனும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோங்கிற பயம் நம்மளை ஒழுங்கான முடிவு எடுக்க விடுறதில்லை. எதையும் பார்த்து பயப்படாதீங்க, பயம் எல்லாருக்கும் தான் வரும். இப்போ பயம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பயத்தை கடந்து போக முடியும். அப்படி கடந்து போகும்போது உங்களுக்கு தோணும், இது நினச்ச அளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு.